எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சதீஷ். இன்னைக்கு நான் செய்யிருக்க சாப்பாடு வந்து சுறாமீன் வறை. உண்மையிலேயே சுறாமீன் வறைன்றது ஒரு சத்தான சாப்பாடு தான். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மகப்பேற்று காலங்களில் தாய்மார்களுக்காக தேடி திரிஞ்சு வாங்கி சமைச்சு கொடுக்குற ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை என்னென்ன இலகுவாக செய்கிறேன்றது தான் இந்த கடை போகிறான். நீங்களே பாருங்கள். நான் வந்து இந்த சுறா வரைக்கு 400 கிராம் மீன் எடுத்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து ஒரு 10-12 நிமிஷம் அவிச்செடுப்போம். இதுக்கு வந்து நான் வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூளும் சேர்க்கிறேன். இதோட நாங்கள் இந்த மீனுக்கு அளவான தண்ணியை விட்டு 10-12 நிமிஷம் அவிய விடுவோம். இந்த மீன் அவிட இடவெளிக்குள்ள இந்த மீன் வரைக்கு தேவையான மசாலாவை அரைச்செடுப்போம். இந்த மசாலாவுக்கு 4 சித்தமிளகாய் எடுத்திருக்கேன். இன்றைக்கு நான் அம்மியெலாம் நிறைக்க போகிறேன். நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியில் அரைக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கிரைண்டர் அரைச்சாலும் பரவாயில்ல. உண்மையிலே இந்த இப்படியான பத்திய சாப்பாடுகளுக்கு நாங்கள் வந்து இந்த அம்மியில் அரைச்சி செய்கிறது ஒரு தனியொரு ருசி. இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட உறப்பிக்கிற மாதிரி மிளகாயை கூட்டி குறைக்கலாம். இப்படி நல்லா பட்டை அரைஞ்சா பிறகு நான் இதோட வந்து 1 தேக்கரண்டி சின்ன ஜீரகம் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இதையும் கொஞ்சம் சேர்த்து அரைப்போம். இதோட 1 தேக்கரண்டி மிளகும் சேர்க்குறேன். இந்த மிளகும் நீங்கள் உங்களோட உறப்பிக்கேற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். இதோட நான் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சா தான் நல்ல பட்டு மாதிரி அரைச்சி அந்த கூடு மாதிரி வரும். இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா அரைவிட்டுட்டு இதோட நாங்கள் வந்து ஒரு 5 பல் உள்ளி புடு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து அரைப்போம். இப்போ வந்து எங்களோட மசாலா வந்து அரைச்சி முடிஞ்சது. இனி வந்து நாங்கள் இதை வளைச்செடுப்போம். இப்போ வந்து எங்களோட சுறா வரைக்கான மசாலா கூடு வந்து தயார். இப்போ வந்து ஒரு 13 நிமிஷமாக எங்களோட மீன் வந்து அவிஞ்சி நல்ல கணக்காக தண்ணியெலாம் மத்தி வந்திருக்கு. இனி நாங்கள் இதை இறக்கி வைப்போம். இது வந்து இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்ட அப்புறம் தான் நாங்கள் வந்து இதை உளுத்தணும். இதுக்கு நாங்கள் இப்போ தண்ணியிலேயே நல்லபடியாக வற்ற அளவுக்கு அவிச்செடுக்கணும். நாங்கள் ஆளும் கூட தண்ணி விட்டு அவிச்செடுத்து தண்ணியை வடித்தா இந்த மீன் சத்து வந்து வீணாக போயிடும். ஆற விட்ட மீன் வந்து நல்லா ஆறிட்டு இனி வந்து இந்த மீன் தோடுகளை உரிச்சு எடுத்துட்டு இதில் அந்த முள்ளுகள் இருந்தால் அதையும் பிரித்து எடுப்போம். இனி வந்து நாங்கள் இதை நல்லா சின்ன சின்ன துண்டாக இப்படி உளுர்த்தி எடுப்போம். இதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக உளுர்த்தினா தான் நாங்கள் அந்த தேங்காய் பூலாம் போட்டு மசாலாலாம் சேர்த்து பிரட்டி வைக்கலாம். எல்லா இடத்துலையும் எங்களோட மசாலாலாம் போய் நல்லா சேரும். இந்த மீனை நீங்கள் அவிச்ச உடனே ஆற விடாமல் இப்படி உளுத்துனீங்கன்னா கொஞ்சம் களித்தன்மையாக பார்க்கும். அதுக்காக தான் நான் ஒரு 5-6 நிமிஷம் இதை ஆற விட்டுறான். இப்போ ஆற விட்டு செய்யக்குள்ள எங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக இப்படி உதிர்ந்து வரும். இப்போ வந்து நாங்கள் எடுத்த 400 கிராம் மீனும் அவிச்சு நல்லபடியாக உதிர்த்து எடுத்தாச்சு. இந்த 400 கிராம் மீனுக்கும் நான் வந்து 100 கிராம் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1/2 தேங்காய்ப்பூ. இப்போ இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து விடுவோம். இந்த தேங்காய் பூவோட ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். அதோட இன்னொரு 1/4 தேக்கரண்டி உப்புத்தூளும் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உப்பை பார்த்து உங்களுக்கு தேவையான உப்பை போடலாம். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கூட்டையும் சேர்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுப்போம். இந்த மீன், தேங்காய் பூ, இந்த மசாலாலாம் சேர்த்து நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்தால் தான் இந்த மசாலாலாம் நல்ல வடிவாக இறங்கி
இங்கட வரையற சுவைய சும்மா தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் எல்லா இடம் சேர்ற மாதிரி நல்ல வடிவா சேர்த்து பிணைஞ்சு எடுத்துட்டேன் இது வந்து நான் ஒரு 5 நிமிஷம் விட போறேன் அதாவது இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்றதுக்கு இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுது இனி வந்து நாங்க இந்த வரைய செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு 4 மேசக்கரண்ட அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் இதுக்கு வளமையை விட கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும் இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து சூடாயிடுது நான் ஒரு அரை தேக்கரண்டி கடுகு போடுறேன் கடுகு வந்து வடிக்கது வந்த நான் வந்து அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் இதுக்கு வந்து நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் பச்சை வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்ப்போம் உண்மையில இந்த வரைக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல சுவையை கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தான் ஒரு ருசியே தனி இப்போ வந்து இந்த வெங்காயம் விட நல்ல வடிவாக கண்ணாடி பதமாக வந்துட்டு இப்போ இந்த நேரம் நான் வந்து ஒரு 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்ப்போம் உண்மையிலே இந்த சுறாமீன் வர செய்கிறேன்டா இந்த சின்ன வெங்காயமும் அது மண் சட்டியோட இந்த அம்மியில் அரைச்ச மசாலாவும் சேர்ந்து நாங்கள் செய்வோம் மாதிரிதான் அதில் ருசியே தனி ருசி எங்களோட கருவேப்பிலையும் வழங்கி கொண்டிருக்கு இந்த நேரம் நான் வந்து 4 சித்தமிழா எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்ப்போம் இந்த செத்த மிளகாயும் இந்த கருவேப்பிலையும் நாங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் தான் சேர்க்கணும் அப்போ தான் தெரியாமல் எங்களுக்கு நல்ல பதமாக வரும் இப்போ வந்து நல்லா கணக்காக வதங்கி வந்துட்டு இந்த மிளகாய் பாக்கத்திலையும் உங்களுக்கு நல்லா சிவப்பு கலராக இருக்குது இந்த நேரம் நாங்கள் கிடட்டி வச்சிருக்கிற இந்த சுறாமீன் தேங்காய் பூவையும் சேர்ப்போம் இப்போ உங்களுக்கு பாக்கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் கூடவாக இருக்குது இப்படி இருந்தால் தான் இந்த வரைக்கு கணக்காக இருக்கும் எல்லாத்தையும் இந்த தேங்காய் உப்பு எல்லாம் சேர்ந்து அடிப்பிடிக்க பார்க்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூடவாக விட்டால் தான் இந்த வரை வந்து நல்ல வாசமாகவும் நல்ல சுவையாகவும் வறுத்தெடுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து இப்படி வறுத்தெடுப்போம் இந்த நேரம் நாங்கள் வந்து அடுப்பை ஒரு நடுத்தர சூட்டுக்கு கொஞ்சம் குறைவாக விடணும் அப்போ தான் இந்த மீன் தேங்காய் உப்புலாம் சேர்ந்து நல்ல பதமாக வறுபட்டு வரும் இப்போ வந்து நான் ஒரு 7 நிமிஷமாக இந்த இளம் சூட்லேயே வறுத்து கொண்டிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்ல மென்மையாகவும் நல்ல நிறமாகவும் வந்து கொண்டிருக்குது இன்னொரு 2 நிமிஷம் நாங்கள் இப்படி இந்த மெல்லிய சூட்லேயே வறுத்தெடுத்தோம்னா எங்களோட சுறாமீன் வரை வந்து தயாராகிடும் இந்த சுறாமீன் வரையை இந்த பச்சரிசி சோத்தோடையும் அல்லது கோதுமமாக புட்டோடையும் சேர்த்து சாப்பிடுக உண்மையாக சொக்கம் தெரியும் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருந்தா உங்களோட கருத்துக்களையும் கொமெண்ட் பண்ண தெரிவிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு 8 மணி நிமிஷமாக வறுத்து கொண்டிருக்கிறேன் நல்லா வறுபட்டு கொண்டிருக்குது உண்மையிலே இந்த வாசம் வந்து முகம் துளைக்குது இன்னும் அவ்வளவு நல்ல வாசமாக இருக்குது இந்த தேங்காய் பூ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த மண்சட்டியில் வறுக்க இனி வந்து நான் இதை இறக்கலாம் இதுபோல் நீங்களும் உங்களோட செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வேறுன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்போம்